கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தேவன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து நடத்தினார் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஆண்டை சந்திப்போமா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி நாள்தோறும் மரணங்கள் நாள்தோறும் எதிர்பாராத சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கீதம் பதினேழு சொல்லுகிறார் கண்மணியை போல் நம்மை காத்த வந்தவர் கர்த்தர் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கண்மணியை போல என்னை காத்தருளும் உங்களையும் என்னையும் தேவன் கண்மணியை போல காத்தார் நான் சொன்னது போல ஒவ்வொரு நாள் செய்தியிலே சொல்லுகிறேன் வி ஆர் அன்ஃபெய்த்ஃபுல் பட் ஈஸ் ஃபெய்த்ஃபுல் நம் உண்மை இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எத்தனையோ நேரங்களிலே அவரை மறந்தோம் அவரை விட்டு பின்வாங்கி போனோம் கடந்த வாரத்தில் சொன்னேன் அவன் இயேசுவை தூரத்தில் கண்டான் இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கும் இயேசுவுக்கும் தூரம் ஜபத்திலே தூரம் ஆலயத்திலே தூரம் ஆராதனையில் தூரம் அன்பிலே தூரம் ஐக்கியத்திலே தூரம் பல தூரங்கள் தர் வாஸ் அ டிஸ்டன்ஸ் ஆனால் அந்த தகப்பன் தூரத்தில் கண்டு ஓடி வந்து அணைத்து கொள்ளுகிற கர்த்தர் ஒருவேளை எனக்கு அவர் தூரமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன் தமிழ் புரிதல் எல்லாருக்கும் ஒரு நீங்கள் யூஆர் ஃபார் அவே ஃப்ரம் காட் பட் காட் இஸ் வெரி நியர் டு யூ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் எனவே இந்த நேரலையில் உலகம் முழுதும் பார்க்கிறேன் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நின்று சொல்கிறேன் இந்த காலை வேளையில் இதை உலகம் முழுதும் மக்கள் பார்க்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆண்டவர் பல வார்த்தைகளை என் உள்ளத்தில் போட்டார் ஆனால் இந்த வார்த்தையினை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது அந்த வார்த்தை ரோமருக்கு நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் வெரி ஃபெமிலியர் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் வி ப்ரே அண்ட் வி ஸ்பீக் பல நேரங்களிலே இதை நாம் நம்முடைய ஜபங்களிலே சொல்லுகிறோம் பல நேரங்களிலே சொல்லுகிறோம் ஆனால் அவனுடைய ஆழத்தை மறந்து விடுகிறோம் அநேக வசனங்கள் பழக்கமான வசனங்கள் ஆனால் அந்த வசனத்தில் ஆழங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை தர் ஆர் சோ மெனி ஃபெமிலியர் வேர்ட் இன் த பைபிள் பட் வி டோன் நோ வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெத் ஆஃப் த வேர்ட் அந்த அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் இன்னும் சரிதாக புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய செய்தி இதுதான் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் என்னோடு சேர்ந்து ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் போதும் சொல்லுங்க நாம் நம்மில் அன்பு கூறுவளாலே முற்றிலும் சத்தமாக சொல்லுங்க அரைகுறையா அல்ல நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி என்னுடைய சொல்லுங்க எல்லாரும் முற்றிலும் இந்த ஆண்டிலே ஜெயங்கொள்ள வைக்கிற ஒரு ஆண்டு எல்லாவற்றிலேயும் அது அந்த செய்தி கடந்த ஆண்டுகளில் ஏராளமான வாக்குத்தங்களை பெற்றோம் எத்தனையோ ஊழியர்கள் நிறைய வாக்குத்தங்களை சொன்னாங்க ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இஸ் இட் ராய் இத்தனையோ ஊழியர்கள் சொன்னார்கள் இது பொன்னான ஆண்டு வெள்ளி வரும் தங்கம் வரும் கார் வரும் வீடு வரும் பங்களா வரும் அப்படின்னா சொன்னாங்க நடந்ததா என்னன்னு தெரியல ஆனால் தேவன் சொல்கிறார் இவை எல்லாவற்றிலேயும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த நடக்க போகிற எல்லாவற்றிலையும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் எதுவானாலும் அதான் செய்தி இன் எவ்ரி திங் அவர் சொல்லுகிறார் முற்றிலும் இந்த ஆண்டு எல்லாம் சொல்லுங்க முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டு இதிலெல்லாம் ஜெயம் திரும்ப சொல்லுகிறேன் அந்த எட்டாம் அதிகாரத்தில் என் வாழ்க்கையில் வருகிற முப்பத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி ஐந்து அதாவது பல நேரங்களில பாடுகளின் நேரம் சோதனையின் நேரம் கண்ணீரின் நேரம் கலக்கத்தின் நேரம் பல நேரங்களிலே முப்பத்தி ஐந்து சொல்கிறது அடிக்கப்படுகிற நேரம் கொல்லப்படுகிற நேரம் கருத்து என்னவென்றால் வாழ்வின் எல்லை வாழ்வின் முடிவு திரும்ப சொல்லுகிறேன் பல நேரங்களிலே அந்த வசனம் அப்படி இருக்குது அதாவது முப்பத்தி இரம்பர் எட்டாம் அதிகாரத்தில் இந்த வசனம் இப்படி போட்டிருக்குது முப்பத்தி ஏழிலே முப்பத்தி ஆறு கூட உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம் என கவனி கவனிங்க எல்லாரும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால்கள் கவனிங்கள் கடந்த வார்த்தை சொன்னேன் தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் தப்பு விப்பார் எதிர்ந்து தப்பு வித்தார் காணக்கூடாத ஆபத்துக்கள் தர்வஞாம் நினைவித்துரில்லை காணக்கூடாத ஆபத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தது த சம்திங் வி கட் சி அதை பார்க்கவே முடியாது இரண்டாவது இயற்கை பேரழிவுகள் இப்படி எல்லாவற்றிலேயும் தேவன் சொல்லுகிறார் இந்த வாரத்தில் இந்த இந்த ஆண்டிலே கற்று சொல்கிறார் ஒரு ஐந்து காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன் நான் சொன்ன பல காரியங்களை சகோதரர் சுரேஷ் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு அதனுடைய க அதாவது தேவன் அதை உறுதிப்படுத்திருக்கிறார் நம்பர் ஒன் இந்த ஆண்டிலே ஆண்டு சொல்கிறார் நான் எல்லாவற்றிலேயும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் இதுவரை தோல்வி குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி ஊழியத்திலே தோல்வி உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே தோல்வி உங்களுடைய ஜப வாழ்க்கையிலே தோல்வி எல்லாவற்றிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே ஒரு வெற்றியின் ஆண்டாய் கத்தர் மாற்றுகிறார் ஆமேன் நம்முடைய வெற்றியிலே மூன்று பேர் பங்கு பெறுகிறார்கள் அதுதான் என்னுடைய செய்தி வெற்றியிலே முதலாவது பிதாவாகி தேவன் பங்கு பெறுகிறார் குமாரனாகி கிறிஸ்து பங்கு பெறுகிறார் மூன்றாவது மூணு தாவியும் சேர்ந்து உன்னை ஜெயமுள்ள மனிதனாய் மாற்ற விரும்புகிறேன் நம்பர் ஒன் பிதா நம்முடைய வெற்றியிலே நமக்கு பங்கை கொடுக்கிறார் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ஒன்று அது எழுதப்பட்டிருக்கு முப்பத்தி ஃபாதர் அவர் சொல்றாரு நான் பிதாவின் மூலமாக ஒரு வெற்றியை கத்த வைத்திருக்கிறார் சொல்லுங்க தேவன் நம்முடைய பட்சத்தில் எத்தனை போதும் உனக்கு வீடு தராரு உனக்கு காரு தராரு பங்களா தராரு பணக்கார பெண்ணை தராரு வேண்டாம் எல்லாம் கரங்களை சொல்லுங்க என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீங்க மாத்திர என் பட்சத்தில் இருந்தால் போதும் என் வெற்றியின் முதல் பங்குதாரர் வெற்றியின் முதல் பங்குதாரர் பிதாவாகிய தெய்வம் யோசித்து பாருங்க அப்படின்னால உங்கள் வெற்றியில் அவர் சொல்றாரு வெற்றியிலே யார் விரும்புறாங்களோ விரும்பலையோ தேவன் விரும்புகிறார் சொல்லுங்க பிதா என் வெற்றியிலே ஆசை உள்ளவர் அக்கறை உள்ளவர் ஆவல் உள்ளவர் என்னுடைய வெற்றியிலே நான் வாழ வேண்டும் செழிக்க வேண்டும் இப்போ சொல்லணும் இவை எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலும் கவனிங்க அது அந்த இவை எல்லாவற்றிலும் சொல்லுவது உங்கள் தகுதிக்கேற்ப என் தகுதிக்கேற்ப உங்கள் முதிர்ச்சிக்கேற்ப என் முதிர்ச்சிக்கேற்ப தமிழ் புரிதா எல்லாவற்றிலையும் எனக்கு வருகிற பாடுகள் வேறு உங்களுக்கு வருகிற பாடுகள் வேறு எனக்கு வருகிற போராட்டங்கள் வேறு உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் வேறு என்னை சந்திக்கிற சக்திகள் வேறு உங்களை சந்திக்கிற சக்தி வேறு அவர் சொல்லுகிறார் எது சந்தித்தாலும் திரும்ப சொல்கிறேன் இட் இஸ் அக்கார்டிங் டு அவர் மெச்சூரிட்டி அண்ட் அக்கார்டிங் டு அவர் எஃபெக்டிவ்னஸ் இப்படி சொன்னால் புரியும் அக்கார்டிங் டு ஆக்டிவ் அண்ட் அக்கார்டிங் டு அவர் எஃபெக்டிவ் உங்கள் செயல்பாட்டையும் உங்களுடைய ஊழியத்தினுடைய வேகத்தையும் மையமாய் கொண்டது தமிழ் புரிதா அக்கார்டிங் டு ஆக்டிவ் ரொம்ப ரொம்ப இருக்கிறேன் ரொம்ப ஊழியம் பண்றேன் அங்க ஊழியம் இங்க ஸோ எஃபெக்டிவ் ஐயா சொன்னாரு எலியாவின் அதெல்லாம் சொன்னார் அவர் சொல்றாரு இவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும் எது வரும் தெரியுமா முப்பத்தி ஆறு இவையெல்லாம் வரலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ சொல்லுங்க என் பிதாவாகிய தேவன் எனக்காக அந்த ஜெயத்தை தருகிறார் யோசித்து பாருங்க இந்த கால இந்த நாட்களில் அதாவது நான் அதாவது என்னுடைய வெற்றிக்கு பலர் சொல்லுவாங்க நான் தான் காரணம் நான் தான் காரணம் நல்லா இந்த 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 நிலைக்கு நான் தான் உனக்கு காரணமாக இருந்தேன் இந்த உயர்வுக்கு நான் காரணமாக இருந்தேன் இந்த வசதிக்கு நான் காரணமாக இருந்தேன் ஆனால் தெய்வம் சொல்கிறார் உன் வெற்றிக்கு நான் தான் காரணம் இல்லை சொல்லுங்க இந்த வெற்றிக்கு நான் அவர் தான் காரணம் இந்த ஃபாதர் இஸ் சக்ஸ் இஸ் ரீசன் சோர்ஸ் ஃபார் மை சக்சஸ்

இன்னொரு பக்கம் கிறிஸ்து வேலை செய்கிறார் எதுக்கு தெரியுமா இவ எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலேயும் திரும்ப சொல்லுகிறேன் அது உங்களுடைய வயதுக்கு ஏற்ப அனுபவத்துக்கு ஏற்ப உங்கள் திறமைக்கு ஏற்ப சொல்றாரு வெற்றி உள்ள மனிதனாய் மாற்றுகிறேன் முதலாவது வேலை செய்கிறாரு அது யாரு பிதாவாகி தெய்வம் இரண்டாவது குமாரநாகி தெய்வம் மூன்றாவது இருபத்தி ஆறு ஆவியானவரும் வெற்றிக்காய் பாடுபடுகிறார் இருபத்தி ஆறு அப்படியா போட்டிருக்குது அப்படியா போட்டிருக்குது பைபிள் கையில் எடுங்க அந்தப்படியே உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்ப ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க ஆவியர் சொல்றாரு ஐ வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஸ்டீஃபன் கை தட்டி ஆமின்னு சொல்றோம் ஐ வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் சுரேஷ் ஐ வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் யூ யூஸ் அந்த படியே தமிழ் புரியுது புரியுதா உங்களுக்கு அப்போ ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அவர் சொல்றாரு அந்தப்படி நான் கூட உன்னுடைய வெற்றியிலே பங்கு கொள்ளுகிறேன் இதை விட இந்த இருபத்தொன்று என்ன வேணும் சொல்லுங்க என் வெற்றியிலே எல்லாம் கரங்களை உயர்த்தி என் வெற்றியிலே பிதாவாகிய தெய்வம் இஸ் ஒர்க்கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கா என் ஜெயத்திற்காக அவர் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இல்லையே வாழ்க்கை சறுக்கி இருக்கும் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா எத்தனை ஆம்புலன்ஸ் இன்று மாலையில அண்ணா மேம்பால மேம்பாலத்தில் ஒருவர் ஒரு வந்து கொண்டிருக்கிறார் லாரி மோதி அங்கே மறித்தான் போட்டிருக்குது எத்தனையோ இப்போ சொன்ன பார்த்தீங்களா எத்தனை ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு ரோட்டில் இந்த நேரங்களில் கூட இன்றைக்கு நாம் இந்த நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் கிரியை செய்கிறார் குமாரன் கிரியை செய்கிறார் அந்தப்படியே ஆவியானால் கிரியை செய்கிறார் அது அந்த அந்த மூன்று பேரும் ஒன்றாய் இசைந்து இந்த ஒரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்றார் உன் வெற்றிக்கு நான் இருப்பேன் சொல்லு ஜெயங்கொடுக்கும் பிதா ஜெயங்கொடுக்கும் கிறிஸ்து என்ன தொட்டது இந்த இருபத்தாற தான் ரொம்ப தொட்டுச்சு என்னங்க சத்தமாக சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்களாம் இந்த நபருக்கு ஜெயின் தரணும் இந்த நபருக்கு வெற்றி தரணும் இந்த நபருக்கு வியாதிலிருந்து வெற்றி வாழ்விலிருந்து வெற்றி சுகவீரத்திலிருந்து வெற்றி அதாவது ஏழ்மையிலிருந்து வெற்றி வறுமையிலிருந்து வெற்றி ஆகிய நான் சொல்கிறான் அந்த படியை நானும் பண்ணுறேன் எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மூணு பேரும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்களே அலையலூயா சொல்லுங்க நான் அவருக்காக வேலை செய்வேன் என்னை தொட்டு இருபத்தி ஆறாம் வசனம் அந்தப்படியே யாருங்க சொல்லு வீட்டுக்கார சொல்லுவார நீங்க சொன்ன ஒண்ணு அந்தப்படியே அம்மா ஐயா அவங்க மனைவி சொல்லுவாங்க அந்தப்படியே ஆகட்டும் தகப்பனே ஆகட்டும் கணவனை அவர் சொல்றாரு ஐ ஒர்க் ஃபார் யுவர் சக்சஸ் யார் வேலை செய்யறது பிதா தேவனே என்னங்க இந்த எத்தனை வசனம் அது முப்பத்தி

கரங்களை உயர்த்து ஆமின்னு சொல்லுங்க நேரம் கடந்து விட்டது தேவன் கொடுக்குற ஜெயம் எது நமக்கு வெற்றி புரியல ஏன்னா தமிழ் பேர் என்ன போட்டுருது எல்லாவற்றிலையும் அதனால் நம்ம வெற்றின்னு சொன்னால் புரியல ஜெயம் தேவன் கொடுக்கிற ஒரு இந்த இந்த இருபத்தொராம் வருஷத்தில் தேவன் கொடுக்கிற ஐந்து விதமான ஜெயங்களை குறித்து நான் சொல்லப்போ நம்பர் ஒன் டிவைன் லைஃப் ஒரு தெய்வீக வாழ்வுக்கு என்னை சொந்தக்காரனாக மாற்றுகிறார் ஆமீன் சொல்லுங்க ஹலோ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வெந்தது சாப்பிட்டு விதி வந்தால் சாவறது புரியல சொல்ல போனால் கோச்சுக்க மாட்டேன் கோச்சு நமக்கு கவலையே கிடையாது மிருகம் போல் வாழ்ந்து மிருகம் போல உழைத்து மிருகம் போல மறிப்பது என்னங்க மிருகம் போல வாழ்ந்து மிருகம் போல உழைத்து மிருகம் போல் மறிப்பது தம்பி தமிழ் புரியுது முதல் தேதியில் இதுவா வேதம் அப்படிதான் சொல்லுது மனிதர்கள் மிருககோணம் உள்ளவர்கள் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் ஏதோ கதையை முடிச்சு போச்சு இல்ல சொல்லுகிறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தர் இஸ் கோயிங் ஒரு தெய்வீக வாழ்வை நான் உனக்கு தரப்போகிறேன் வசன ஆதாரம் திரும்ப சொல்லுகிறேன் வசன ஆதாரம் அது எப்படி தெரியுமா வசன ஆதாரம் நான்காம் வசனம் அவர் சொல்லுகிறார் இனி இன் இங்கிலீஷ் நோமோர் மெட்டீரியல் லைஃப் இங்கிலீஷ் பிளீஸ் ஆங்கிலத்தில் 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 போதும் தேவன் சொல்றாரு இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற என் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ எல்லாம் சேர்ந்து படிங்க எல்லாம் சேர்ந்து நாலாம் வசனம் இது இதன்படி அல்ல யார் படிக்கணும் அவங்க படிக்கல இதை யார் படிக்க எதிர்பார்க்கணும் அவங்க படிக்கலன்ற யார் படிக்க எதிர்பார்க்கிறேன்னு அவங்க படிக்கல தமிழே பொரியல் சொல்லுங்க மெட்டீரியல் லைஃப் மாமிசத்தர் படி ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் பிள்ளைகளை பெற்றோம் பேரு காலம் பார்த்தோம் செத்து போயிட்டோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் கோயிங் என்கவுண்டர் இன் லைஃப் சொல்லுங்க தெய்வீக குறுக்கெடுதல் தமிழ் என்ன இல்லை இனிமேல் என்ன இல்லை என்ன இல்லை முடியுது அவர் செய்தார் கூட அப்படியே அவர் செய்தார் நாலாம் அவர் செய்தார் அவர் தெரியும் என்னால் செய்ய முடியாது ஏனென்றால் என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற இருள் என்னை சுற்றி இருக்கிற உறவு என்னை சுற்றி இருக்கிற அந்தகாரம் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான் நாங்கள் அவசனம் யாரு திரும்ப சொல்றேன் மச்சு தூரமா இருக்கிறவன் உனக்கும் இருக்க வேண்டும் சத்தமா சொல்லுங்க தூரமா இருக்கிறவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் அல்ல வாய் திறந்து தூரமா இருக்கிறவன் எனக்கு இருக்கிறவன் சபைக்கு தூரமா இருக்கிறவன் சத்தமா சொல்லுங்க தூரம் ஆனால் எனக்கு ரொம்ப நெருக்கம் மனசாட்சி இல்லை ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போகிறீங்களே ரைட் சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இஸ் கோயிங் டு பி எ டிவைன் லைஃப் இன் இன் யுவர் லைஃப் திரும்ப சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கத்த சொல்லுகிறார் ஒரு தெய்வீக வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்து பதினாலாம் வசனம் ஆங்கில சொல்லி முடிக்கிறேன் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் பூமியில் உள்ளவைகளை அல்ல எல்லாம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பூமியில் உள்ளவைகளை அல்ல சத்தமா 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 பக்கத்து வீட்டில இருந்தும் ஆராதனைக்கு வர்றதெல்லாம் பாவம் புரியல ஏன்னா கல்யாணத்தில் என்ன சொல்லுவோம் உன்னை பற்றி ரைட் சொல்லுங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல இதுவரை எப்படி தான் இதுவரையும் மெட்டீரியலி ஆனால் தேவன் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ நான் உனக்காக பிரயாசப்படுகிறேன் யாரெல்லாம் போடுங்க தேவன் குமாரன் அந்தப்படி ஆவியான் அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்க அந்தப்படி ஆவியானவர் ஐ லைக் தட் வேர்ட் உங்களுக்கு அந்தப்படி என் பிள்ளைகள் சந்தோஷமாக சந்தோஷமா புரியவே இல்லை அந்தப்படியே என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு போலாம் போலாம் ஜாடி ஆமா ஊழியத்துக்கு போலாமா எப்ப பார்த்தாலும் ஊழியம் 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 அந்தப்படியே என் மனைவியும் அந்தப்படி என் புருஷனும் சங்கள ஆலயத்துக்கு போலாம் சபைக்கு போலாம் என்ன சொன்னோம் அப்படியே அந்த படியே சொல்லுங்க ஆவியானவர் அந்தப்படியே செய்கிறார் என்றெய்மா உன்னை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆசை உன் வாழ்விலே ஒரு வெற்றியும் ஒரு வாழ்வையும் தர விரும்புகிறார் நம்பர் ஒன் சீக்கிரமாக சொல்ல முடிகிறேன் சொல்லுங்கள் டிவைன் லைஃப் அதுக்கு என்ன தர வேணும் யுவர் மைண்ட் ஷுட் பீ சென்டர்ட் உங்கள் மனம் கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்கள் என் மனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல க்ரைஸ் சென்டர் மைண்டு அதெல்லாம் சொல்லுங்கள் க்ரைஸ் சென்டர் மைண்டு எல்லாம் வாய் திறந்து சத்தம்மா மணி சென்டர் மைண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் மைண்ட் இல்லை புரியுதா ரைட் மை அதாவது கிரைஸ் சென்டர் மைண்ட் என்னுடைய மனசெல்லாம் கிறிஸ்டியை மையமாகி கொண்டது யோசித்து பாருங்க அந்த மூணு பேரும் தேர் ஒர்க்கிங் ஃபார் மி வித் ஓர் என் சேலரி கொடுத்தா தான் வேலை செய்கிறான் இப்போல்லாம் இந்த மூணு பேருமே கொடுக்காம வேலை செய்கிறாங்க பிதா குமாரன் அந்தபடியே என்ன கொடுப்பே நான் என் ஆவியானவர் என்னுடைய தெய்வீக வாழ்க்கையிலே அவரும் பங்குதாரராய் அவர் கூட பிளே பண்றாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எல்லாம் கரங்களை சொல்லுங்க எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் ஐயா சொல்லுங்க லைஃப் சொல்லுங்க இல்லை தமிழ்ல போடுங்க சொல்லுங்க எனக்கு ஒரு ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை தாங்க ஆண்டவர் எல்லாம் வாய்த்திறந்து சொல்ல விரும்புகிறேன் சீக் டு பிளீஸ் ஆல் திங்ஸ் டு கோ அதாவது நான் அதாவது தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழை நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன சொல்லுங்க தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் தேடுகிறேன் எல்லாம் வாய்த்து சொல்லுங்க தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் தேடுறேன் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து சீக் டு பிளீஸ் ஆல் திங்ஸ் டு மை காட் தமிழ் சொல்றேன் நான் செய்யற ஒவ்வொரு காரியமுமே என் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா போதும் ரெண்டாவது புது வருஷத்துல கதசி இரண்டாவது காரியம் டிவைன் லிபர்டி சொல்லுங்க தெய்வீக சுயாதீரம் சொல்லுங்க தெய்வீக விடுதலை சத்தமாக சொல்லுங்க இதுவரைக்கும் அடிமைத்தனம் விரும்புனீங்க ஆனால் முடியல அதாவது ஆராதிக்கணும் முடியலை ஜெபிக்கணும் முடியல நேரத்தோட வரணும் முடியலை ஆண்டுக்கு பிரியமா இருக்கணும் முடியல இருந்தால் திருவத்தூர்ல சொல்றாரு இந்த மூணு பேரும் சேர்ந்து உனக்கு விடுதலை தராங்க இந்த மூணு பேரும் நினைச்சேன் பாஸ்டர் அப்புறம் காய போடுங்க அந்த தேவன் சொல்றாரு நீ என்ன நினைச்சியோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அதை உனக்கு சக்ஸஸாக மாத்தி கொடுத்துட்றோம் கைதட்டி ஆமேன்னு சொல்லணும் எனக்காக பிதாவாகிய தெய்வம் குமார் கிறிஸ்து அந்த படியே பெரிய பெரியவர் இல்லை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் சொல்றாரு ஐ வில் கிவ் எ லைஃப் ஆஃப் விக்ட்ரி ஆமேனு சொல்லுங்க ரெண்டாவது வருஷத்து ரெண்டாவது வருஷத்துல இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் சொல்லுகிறார் கவனிக்க எல்லாரும் டிவைன் லிபர்ட்டி சத்தமாக சொல்லுங்க பதினைந்தாம் வசனம் பதினைந்தாம் வசனம் டிவைன் லிபர்ட்டி சொல்லுங்க அடிமைத்தனத்தின் சொல்லுங்க திரும்பவும் நான் சொல்ற மாதிரி படிக்கணும் திரும்பவும் அதே அடிமைத்தனம் அல்ல இல்லை வாயத்தனம் சொல்லுங்க பக்கத்தில் ஆளப்பா சொல்லுங்க திரும்பவும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இல்லை எட்டு மணி நான் எட்டு மணி சரிங்க திரும்பவும் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் அல்ல தமிழ் புரியுதா திரும்பவும் இது அல்ல அது என்னது விரும்பணும் ஆனால் என்ன செய்ய முடியல அதை வி கெ நாட் ஏபிள் டு மேக்கிங் அதை நம்மளால செயல்படுத்த முடியல ஆனால் தேவன் சொல்கிறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஐ அம் கோயிங் டு கீவ் எ டெலிவரியேஸ் லிமர்டி ஆல் யூ அச்சீவ்மெண்ட்ஸ் நீ எதெல்லாம் விரும்புனையோ அதெல்லாம் விடுதலை தர போகிறேன் விரும்புனீங்களா நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார் என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விடுதலை ஆராதிக்கணும் நல்லா பாடணும் நான் பாடுறதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பொறாம வரணும் அப்படின்னு சொல்லுங்க நான் பாடுறதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு என் பாட்டை கேட்டு மைக்கில் ரொம்ப டென்ஷன் ஆயிடணும் அமீன் சொல்ல மாட்டிங்களா என் பிரசனத்தை கேட்குறவங்கெல்லாம் பொறாமல் வரணும் அமீன் சொல்ல மாட்டீங்களா விரும்புங்க அந்தவரையே என்னுடைய நான் நிகழ்ச்சி சொன்னேன் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலி சொல்லுங்க மேன்மையான ஆராதனை நல்லா படிச்சு பாருங்க நீங்கள் இனிமேல் யார் அல்ல நீங்க யாரும் இல்லை சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது யூ ஆர் மெச்சூ அப்பா பிதாவே அது யார்த்த சொல்லுவாங்க முதிர்ச்சியானதான் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை புரியுது அது குழந்த தமிழ் புரியலையா ஒருத்தருடைய வார்த்தையை வச்சு அவன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கலான்னு சொல்லலாம் சாமி 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 போடுங்க சாமி போடுங்க சாமி எட்டு பத்து பைசா போடுங்க சாமி அது குழந்த அப்பா பிதாவே மை ஃபாதர் மை லார்ட் அது தெரியுமா மெச்சூரிட்டி தமிழ் புரியுது யார் யார்த்த சொல்ல முடியும் யார் யார்த்த சொல்ல முடியும் ஆண்டுக்குள்ளே வாடுங்க சொல்ல முடியும் கடவுளே என்னை காப்பாத்து யார் வேணா சொல்லலாம் ஆண்டவா என்னை காப்பாத்து ஆண்டவா எந்த ஆண்டவா பழனி ஆண்டவரா நாகூர் ஆண்டவரா சொல்லுங்க அப்பா மெச்சூரிட்டிப் சொல்லுங்க இந்த வருஷத்தில் என் ஜபத்தில் ஒரு முன்னேற்றம் என்ன வார்த்தையை பயன்படுத்துங்க போடுங்க சாமி அஞ்சு பைசா போடுங்க சாமி பத்து பைசா போடுங்க சாமி புரியுதா போடுங்க சாமி போடுங்க சாமி என்னது அதை படிச்சு பாருங்க அதாவது ஒரு யாரோ விட்டு பிள்ளை இல்ல நீங்க பணக்கார விட்டு பிள்ளை அது வசனம் போட்டுருது நீங்கள் அந்த ஆவியை பெறாமல் என்னங்க இரு பதினேழு 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 நீங்க யாருங்க சத்தமா சொல்லுங்க புரிஞ்சா போடுங்க போடுங்க அது யாரு போடுங்க போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க பாஸ்டர் கொஞ்சம் பார்த்து கொடுங்க என்னது பார்த்து கொடுங்க பார்த்து என்ன பில்லவா நோ சொல்லுங்க இந்த ஆண்டில் ஒரு தெய்வீக விடுதலை தேவன் தருகிறார் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் இஸ் சேஞ்சிங் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் வேற நீ சொல்ல போற வார்த்தைலாம் வேற என்ன வார்த்தை சொல்ல போறீங்க கடவுளே இல்லை புரியுதுங்களா இயேசுவே இல்லை புரிய உங்களுக்கு சாமி இல்லை என்னது

சத்தமா சொல்லுங்க உலகத்தின்படி வாழ்வதற்கு பைபிள் பார்க்கணும் நான் உலகத்துக்கு வாழ்வதற்கு உலகத்தான் போல வாழ்வதற்கு நான் யாரும் இல்லை கடன்காரன் பாருங்க நான் சொல்றேன் இல்ல உட்கார்ந்து கடனாளி தமிழ் புரியலையோ நான் கடனாளி இல்லப்பா புரிஞ்சுச்சா நான் ஒன்றும் கடன் கொடுக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்னு நான் நிறுத்தோம் போ சொன்ன படிச்சு பாருங்க நாம் யாரில் உலகத்துக்கு யாரும் இல்லை அப்ப யாரு கடனாளி எல்லாம் சொல்லுங்க கடன்களை உயர்த்தி நான் செலுத்த வேண்டிய கடன் ரொம்ப இருக்குது ஆண்டவர் சத்தமா என்னை வாழ வைத்தவர் எனக்கு வாழ்வு தந்தவர் எனக்கு ஜீவன் தந்தவர் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தந்துறே ஐ எம் டெட்டர் டு கிரைஸ்ட் பொய் சொல்கிறான் நான் கிறிஸ்து கடனாளியா இருக்கிறேன் எல்லாம் கடன் சொல்லுங்க கடனாளின்னு சொல்லுங்க இவர் என்ன சொல்கிறார் அரசாங்கமே இந்தியாவே கடனாளியாக இருக்கும் நான் என் கடனில் இருக்க கூடன்னு கேட்குறாரு அதை மன்னிப்பார் இதை மன்னிக்க மாட்டார் ஐ மீன் எல்லாம் சொல்லுங்க ரொம்ப கடனாளியாக இருக்கிறான்ண்டவர் எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக கடன்பட்டு இருக்கிறான் சொல்லுங்கள் இந்த புதிய வருஷத்தில் டிவைன் லிபர்ட்டி மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் இதை சுரேஷ் சொன்னார் ஒரு தெய்வீக நம்பிக்கை கற்றுக் கொடுக்குறார் தெய்வீக நம்பிக்கை பதினெட்டாம் வசனம் பதினெட்டாம் வசனம் பதினெட்டு ஆதலால் இருபத்தி ஐந்து கூட இருபத்தி ஐந்து வரைக்கும் படிங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து எஸ் நாம் தானானதை பார்த்திருக்கிறோம் இருபத்தி மூணு கூட படிங்க இரு இருவச கடைசி வார்த்தை இருபது கடைசி வார்த்தை சொல்லுங்க மகிமையான என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் மகிமையான ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் இங்கிலீஷ் பிளீஸ் என் இங்கிலீஷ் வெரி சிம்பிள் எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க தமிழில் தமிழில் சொல்ல சில மகிமையான ஒரு நம்பிக்கையை ஒரு வாழ்வை எனக்கு எல்லாமே படிக்கலாமா ப்ளீஸ் ஓப்பன் ஐஸ் கண்களை திறந்து படிங்க மகிமையான ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆமின் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க நீங்கள் நினைக்க டிசைன் பண்ணுற அந்த மகிமை அல்ல அவர் உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுக்கிற நம்பிக்கை நான் த நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த மகிமை இல்லை அது போர்த்தீஸ்டில் வர மகிமை அவர் சொல்கிறாரு ஐ ஹவ் டிசைன் சம்திங் சூப்பர் இது லைஃப் இன்னொரு முறை எல்லா கரங்களை உயர்த்தி அது பேர் அது நான் நாற்பது வருஷமாக ஒன்பது வருஷமாக படிக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது என்ன சொல்லுங்க தேவன் வைத்திருக்கிற இருவசனம் தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு மகிமையான ஒன்றை நான் பெட் எல்லாம் கைந்தி சொல்லுங்க சொல்லுங்க நான் யாரு ஞாரு இல்லை போடுங்க சாமி போடுங்க சாமி வாய் திறந்து தேவனுடைய சத்தமா சொல்லுங்க ஆமீன் நான் சொன்ன புரிய உங்களுக்கு அப்பா வேலை இயேசு அப்பா வேலை செய்யறாரு அந்தப்படி ஆவியானவரும் என்னுடைய வாழ்விலே மூன்று மிகப்பெரிய திருத்துவத்தின் தெய்வர்கள் வேலை செய்கிறார்கள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா யார் வேலை செய்யாங்க இல்லையோ சொல்றாரு ஐ ஆம் கீன் இன் யுவர் லைஃப் ஐ அம் இன்ட்ரெஸ்டட் அங்கே அப்பா பிதா சொல்வாரு ஐ எம் இன்ட்ரெஸ்ட் உங்கள் பேரை சொல்லி அங்கே ஏசுதான் சொல்றாரு ஐ எம் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றாரு ஐ எம் இன்ட்ரெஸ்ட் ஏமேன்னு சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் இவன் மேலே யாருக்குமே இன்ட்ரெஸ்டே இல்லை என் புருஷனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதான் தெரிய தெரிஞ்ச கதையாச்சு அதையும் சொல்கிறது என் மனைவிக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரிஞ்சக்காது தானே சொல்லு மேலே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இந்த பக்கத்தில் ஒருத்தர் மூணு பேர் எம்எல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அந்தபடியே அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார் அமன் சொல்ல மூன்றாவது மூன்றாவதாக சில ஒரு தெய்வீக நம்பிக்கை வச்சுருக்கிறார் இல்லைன்னா இந்த ஆண்டிலே இந்த தேதியிலே நம்ம இருக்க முடியாது சரிங்க டிவைன் ஹோப் யாருக்குது என்னால் தெரியுமா அந்த வெற்றியை தருவதற்காக அந்த வெற்றியை கொண்டாட நான்காவது குறிப்பு என்ன பாருங்க ஒரு காரணம் சொல்லி கொடுங்க டோன்ட் பி சோர்ந்து போக வேண்டாம் இதெல்லாம் வரும் தான் வார்த்தை இருக்குது கவனிங்க என்னதான் பண்ணாலும் என்னதான் வாசித்தாலும் நம்ம உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நாசம் பட்டயம் இவை எல்லாமே நம்மை தடுமாற பண்ணும் சொல்றாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கை தருகிறேன் எதுல இருபத்தி ஆறு முப்பத்தாறு இதில் நம்பிக்கை நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க உபத்ரவத்தில் வியாகுலத்தில் துன்பத்தில் பசியில் நிர்வாணத்தில் நாசத்தில் மோசத்தில் பட்டயத்தில் கைதட்டி ஆமீன் சொல்லுங்க புரியவே இல்லை யாருக்கு அதாவது நான் உங்கள் உங்களுக்கு பரிமாறுகிறேன் நான் புசிக்கிறேன் டேஸ்ட் இல்லைனா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை எனக்கு டேஸ்டாக இருக்குது திஸ் இஸ் காமன் திஸ் இஸ் காமன் டு ஆல் இது எல்லாம் மனுஷனுக்கு வர்றது தான் ஆனால் இது வருது அவனுக்கு வந்தால் வாரி கொண்டு போகிறது எனக்கு வந்தால் ஒரு நம்பிக்கை தருகிறது சொல்லுங்கள் இந்த ஆண்டிலே ஒரு தெய்வீக வாழ்வு இரண்டாவது சத்தமாக சொல்லுங்க மூன்றாவது இந்த வசனத்தை ரொம்ப நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா அவர் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சிருக்கிறார் காரியம் சொல்கிறேன் எம்எல்ஏ எப்படி நம்பி வச்சிருக்காரு நம்பர் ஒன் இன்ட் ரிவீல் த டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட் இன் மீ அண்ட் மீ எல்லாம் சொல்லுங்கள் ஆழமான சத்தியங்களை என்னிலே என் மூலமாய் இந்த தேசத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் கைதட்டி ஆமின்னு சொல்லணும் எம்எல்ஏ நம்பி வச்சிருக்கிறார் நான் சொல்றது புரியுது இதை நான் விரும்புகிறேன் சொல்லுங்க ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் டு கெட் மோர் ரெவலேஷன் டீப்பர் ரெவலேஷன் திங்ஸ் ஆஃப் காட் என் மூலமாக மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை இந்த தேசம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஆமாம் அது கேட்டு இப்போ என்ன பண்ணுறது சோறு கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் என்ன கிடைக்கும் எத்தனை பேர் இது ஆசை சொல்லுங்க தேவனே உங்களுடைய ஆழமான ரகசியங்களை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே அதில் எனக்கு ஒரு வெற்றியை தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே இப்போ சொல்ல பார்த்தீங்களா செயின் ப்ரேயர் நான் ஸ்டாப் ப்ரேயர் அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர் ஆனால் அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது இல்லைன்னு சொல்லுங்கள் இதை நான் ரொம்ப விரும்புகிறேன் சொல்லுங்கள் தேவனுடைய ஆழமான ரகசியங்களை என் மூலமாக இன்னொன்று அதில் போட போகிறேன் இன்னொன்று சொல்லுகிறேன் தேவன் என் மூலமாகவே கிரியை செய்ய விரும்புகிறார் அதான் வெற்றி எனக்கு காட்ஸ் ஒர்க் த்ரூ மீ எல்லாம் நம்புங்க எல்லாம் சொல்லுங்கள் என் மூலமாக சத்தமாக சொல்லுங்கள் தேவன் இந்த இந்தியாவில் இந்த சென்னையில் இந்த ஓப்பன் டோர் சபையில் இந்த வீட்டில் என்னை சுற்றி இருக்கிறால என் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நம்பர் ஒன் காட் வான்ஸ் இஸ் டீஃபர் திங்ஸ் த்ரூ யூ படிக்காத ஒரு படிக்கறியா படிப்பறியாத பேதையாக இருக்கலாம் அந்த பேதையின் மூலமாக ஞானத்தை கத்தல் விளங்க பண்ணுவார் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா உட்காந்துருக்கிறாங்க உன்னை யார் சபை கூட்டிகிட்டு வந்துன்னு கேட்டேன் அந்த அம்மான்னு சொன்னாங்க அந்த அம்மா ஒரு படிப்பறியாத அம்மா ஆனால் அந்த இன்னைக்கு வந்திருக்கிற அந்த அம்மா ரொம்ப கத்தருக்குள்ளே அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க சொல்லுங்க படிப்பறியாதவர்களை கூட தேவன் பயன்படுத்த முடியும் சத்தமாக சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கள் தேவனே பரலோகத்தில் ஆழமான ரகசியங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் புரிந்து கொள்ள அதில் எனக்கு ஒரு ஜெயம் தாறும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஜெயம் தருவார்ன்னு சொன்ன உடனே வேற மாதிரி நினச்சக்கூடாது நல்லா சொல்ல விரும்பலை சொன்னவங்கலாம் மாட்டிக்கினாங்க சொன்னவங்கல்லாம் இன்னும் இப்படி சொன்னவங்கல்லாம் தங்கம் வருது கோல்டு வருது கார் வருது ஆடி வருதுன்னு சொன்னவங்க எல்லாம் அவன் க்ளோஸ் போட்டாங்க கதையை இப்போ அதெல்லாம் வேணாம் ஜெயம் தருகிற கருத்தர் எதிலே இவ எல்லாவற்றிலும் இன்னொன்று நான் சொல்ல முறேன் இன்னொன்று சொல்ல நம்புகிறேன் காட் வான்ஸ் டு ஒர்க் த்ரூ மீ மூன்றாவதாக ஆக காட் வான்ஸ் பிளெஸ் த்ரூமி சொல்லுங்கள் எல்லாரும் என் மூலமாக சட்டமாக சொல்லுங்க பக்கத்துக்குள்ளப்பா சொல்லுங்க என் மூலமாக உன்னை விரும்புகிறாரு விரும்புகிறார் நூறுரூவா கொடுத்துட்டு போங்க இதாங்க வெற்றி அப்படியே நம்புவ அப்படி நம்புங்க நம்புறீங்களா இப்படிதான் உங்களுக்கு இந்த வார்த்தை என்னதான் சொல்லும் போதில் நம்பவே இல்லை இந்த வார்த்தை தேவன் சொல்லும் போது டிஜிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹாலில் அந்த பின்னால சொல்லும் போது நான் கொஞ்சம் கூட நம்பல ஆனா இன்றைக்கு ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இருக்கிறது நிரூபித்திருக்கிறார் ரெண்டாயிரம் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம் இரண்டாயிரம் ஊழிகளை உருவாக்கி இருக்கிறோம் காட் வான்ஸ் அப்படின்னு சொல்லுங்க யாரை பார்த்து ஒரு காலத்து எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் ஒரு காலத்து எப்படி இருந்தோம் அடிமைத்தனத்தில் இருந்தோம் பயப்படுகிற இந்த வசனம் படித்தாலே அடிமைத்தனம் எங்கே இருக்குது அந்தபடி அதெல்லாம் வேண்டாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அடிமையாக இருந்தோம் நான்காம் வசனத்தில் எப்படி வாழ்ந்தோம் நான்காம் வசனத்தில் மெட்டீரியல் லைஃப் நான்காம் வசனம் எப்படி வாழ்ந்தோம் ஏதோ நிறைய பேர் உனக்கு தெரியும் உங்களை சொன்ன கோச்சிப்பீங்க முதல் முதல் தேர்ட்லாம் சொல்லக்கூடாது வேண்டாம் பாவம் வேஸ்ட்டு ரைட் காரணம் தெரியுமா அந்த ஆசை இல்லை அர்ப்பணம் இல்லை ஆதங்கம் இல்லை வெளிச்சம் இல்லை தேவன் சொல்றார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல ஐ எம் கோயிங் டு லீவ் யூ கிவ் யூ அஸ் அ டிவைன் லைஃப் நான்காவது குறிப்பு இதோட இன்னொன்று கூட போட்டேன் என்ன முடிச்சுட்டீங்க சொல்லுங்க காட்ஸ் கம்ஃபர்ட் த்ரூமி என் மூலமாக அநேகரை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஆறுதல் படுத்த விரும்புகிறார் சத்தமாக சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுமா ஆறுதலின் மகள் சொல்லுங்கள் சத்தமாக நீங்கள்லாம் சொல்லுங்கள் ஆண்கள்லாம் சொல்லுங்கள் ஆறுதலின் மகன் உங்ககிட்ட ஒருத்தர் பேசினான்னா நல்ல அப்படிங்களா ஒரு நல்ல பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் உங்கள் கிட்டே ஒருத்தர் பேசினாங்கன்னா நல்ல ஆறுதலிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் தலைவலி சிஸ்டர் அப்படிங்களா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்கள் நேற்று கூட ஒரு அம்மா பண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சிஸ்டர் அப்புறம் தான் தெரியுது கேன்சர்னு நீங்கள்லாம் டெட்டால் வாயை வாய்க்கணும் சொல்லுங்கள் காட் வான்ஸ் டு கம்ஃபர்ட் த்ரூ மீ சொல்ல என் மூலமாக அநேகரை நான் போட்டிருக்கிறேன் ஏன் போச்சு தரல சொல் துக்கத்தில் இருக்கிற அநேகரை என் மூலமாக தேவன் ஆறுதல் படுத்த விரும்புகிறார் சத்தமாக சொல்லுங்கள் என்னெல்லாம் சொன்னேன் இந்த புது வருஷத்தில் என்ன செய்ய போகிறாரு தேவனுடைய ஆழமான ரகசியங்களை என் மூலமாக வெளிப்படுத்த போகிறார் நம்பர்கள் ஆமின் சொல்லுங்கள் பாஸ்டர் வேறு மாதிரி சொல்லுங்கள் பாஸ்டர் காரு வரும் வீடு வரும் பங்களா வரும் நீ சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிப்பேன் நீ வந்து கம்பெனி ஆரம்பிப்ப எல்லாம் மூடின்னுக்கிறான் ரைட் சொல்லுங்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எத்தனை பேர் அது வேணும் சொல்லுங்கள் தேவனுடைய ஆழமான ரகசியங்கள் என்னாச்சுன்னே தெரியல ரைட் சொல்லுங்கள் தேவன் என் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும் மூன்றாவது என் மூலமாக ஜனங்களை ஆஸ்வதிக்கணும் நாலாவது என் மூலமாக ஜனங்களை ஆறுதல் படுத்தப்படணும் மீன் சொல்லுங்க கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை தெய்வீக நடத்துக்குள்ளே நடத்துவேன் ஐ எம் கோயிங் டு பி அ டிவைன் கைடன்ஸ் எப்படி சொல்கிறேன் கேளுங்க சொல்லுங்க எல்லாம் பாருங்கள் எப் என்ன எப்படி நடத்த போகிறாராம் அதாவது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருபத்தொம்போது இருபத்தொம்போது எல்லாம் சேர்ந்து படிக்கிறேன் இருபத்தொம்போது இருபத்தொம்போது சொல்லுங்க சொல்லுங்க கைடன்ஸ் சத்தமாக சொல்லுங்க இதில் மட்டும் இருபத்தொன்பது கடைசி சொல்லுங்க அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை நடத்துகிறார் ஆமேன் புரியல உங்களுக்கு அவருடைய சாயலுக்கு புரியல பரவாயில்ல நான் அடுத்த நாள் பேசுறது பற்றி இது வேற கேட்கக்கூடாது ரைட் இல்லை சார் அவருடைய இருபத்தி எட்டு அவருடைய புரிஞ்சுங்களா எங்கிருந்த எங்க ஆரம்பிக்குது நாலாம் வருஷம் எங்க ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குது ஆமா அதை விட இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா முதல் கடைசி வார்த்தை கடைசி வார்த்தை ஆக்கினை தீர்ப்பு என்னங்க சொல்லுங்க ஆக்கி தீர்ப்பில் இருந்து ஒரு சாயலு கோப்பான ஒரு வாழ்க்கை தன் பேர் புரியுது தமிழ் புரிஞ்சுதா முதலாவது ஆனால் இப்போ சொல்கிறாரு உன்னை எப்படி தான் மாத்துறேன் சொல்லுங்க எல்லாரும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் சத்தமா எல்லாம் எழுந்திருந்து ரெண்டு காரியம் செய்ய போகிறோம் இந்த வாரம் கூட சொன்னேன் அதை போடுவாங்க எல்லாம் எழுந்திருப்போம் சொல்லுங்க இந்த வாரம் சொன்னது பற்றி இயேசுவுக்காய் ஓடுவேன் இயேசுவோடு நடப்பேன் எல்லாம் சொல்லுங்கள் இயேசுவோடு நடப்பேன் எல்லாம் சொல்லுங்கள் ஏசுவுக்காய் எங்க ஏசாய ஓடுவார்கள் ஆனால் சோர்ந்து போக மாட்டார்கள் ஓடுவார்கள் எல்லாம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல எல்லாம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொஞ்சம் கால எல்லாம் உதறி அதை எட்டு வச்சிடாதீங்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல சொல்லுங்கள் ஓடுவேன் இயேசுவுக்காய் ஓடுவேன் இயேசுவோடு நடப்பேன் எல்லாம் சத்தமாக ஓடுவேன் ஏசுவோடு நடப்பேன் படிக்கிறீங்களா புஸ்தகம் சீக்கிரத்தில் ஓடினாலும் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் உலகத்தில் நடப்பது முதலாவது ஓடுவது ரெண்டாவது புரியவில்லை உலகத்தில் நடப்பது ஓடுவது உங்க பிள்ளை என்ன படிச்ச முதல்ல உங்க பிள்ளை தவிழ்ந்தது நடந்தது ஓடினே இருக்குது பிடிக்க முடியல அந்த தேவன் சொல்கிறாரு எனக்கா ஓடு வயசு ரொம்ப ஆயிடுச்சு ஆண்டவரே சொல்லுங்கள் ஓடுவேன் சில ஓடுவேன் எவ்வளோ எவ்வளோ பலன் இருக்குதோ நோ பிபி நோ கொலஸ்ட்ரால் நோ சுகர் ஓடுவேன் சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் ஓடுவேன் பிபி இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை ஆர்த்தரைட்டிஸ் இல்லை

என கத்தர் பச்சையான ஊழியர் வாய்ப்பார் இந்த ஆண்டு என்ன ஆண்டு தெரியுமா ஜெயம் கொடுக்கும் ஆண்டு சொல்லுங்க ஜெயம் எல்லாவற்றிலேயும் சத்தமா சொல்லுங்க நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும் எல்லாவற்றையும் குப்பையா எண்ணணும் புளிப்பது என்னது எல்லாவற்றையும் ஃப்ரெண்டு 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 பிஸ்னஸ்ஸு யார் சோறு போடுவா இதெல்லாம் யார் பண்ணுவாய் தெய்வீக விடுதலை அப்புறம் தெய்வீக வாழ்வு தெய்வீக நம்பிக்கை ரெண்டாவது தெய்வீக வழி நடத்துதல் யாரை மாதிரி மாற்றிடுறாராம் நம்மளை அப்படியே திருட்டு மூஞ்ச ராஜ கலையாக மாற்றிடுறாராம் குமாரனுடைய சாய்களுக்கு பாய் நம்பவே முடியல இல்லை யுவர் வெரி பியூட்டிஃபுல் எப்படி இருக்கும் அனு பார்த்து ஏன் தெரியுமா இதான் ஜெயம் என்ன ஜெயம் எதனால ஜெயம் முதல்ல நம்ம முதல்ல எப்படி இருந்தோம் ரெண்டாம் வசனத்தில் மாமிசத்தின்படி இப்போ எப்படி ஆவின்படியா ஒன்னாம் கிளாஸ்க்கு வந்த தேவனுடைய சாயலுக்கோப்பா முதல்ல எப்படி திருட்டு மூஞ்சி இவத ராஜ கேள அப்படியா ராஜாவின் மகிமை ராஜாவின் கம்பீரம் ராஜாவின் வார்த்தை இன்னும் நேரம் பேசுவாங்களா நம்முடைய வெற்றியில் மூன்று பேரும் கிரி செய்கிறார்கள் கரங்களை உயர்த்தலாமா கரங்களை உயர்த்தலாமா இல்லை சொல்லுங்க என் வெற்றியிலே எனக்கு ஜெயம் கொடுப்பதில் சொல்லுங்க தேவன் கிறிஸ்து அந்தப்படியே ஆவியவன வரும் இந்த மூணு பேரும் என் வெற்றிக்கு எங்கெல்லாம் தோல்வி அடைகிறேனோ அங்கெல்லாம் என்னை தூக்கி எடுத்து எங்கெல்லாம் பசி வருதோ அங்கெல்லாம் எனக்கு தட்டி கொடுத்து இங்கெல்லாம் பட்டயம் வருதோ என்னை தூக்கி எடுத்து இங்கெல்லாம் திசை மாறுகிறேனோ அங்கெல்லாம் என்னை வழி நடத்தி எங்கெல்லாம் எனக்கு அந்த அடிமைத்தனம் வருதோ அங்கெல்லாம் விடுதலை எங்கெல்லாம் பாதை மாறுகிறேனோ அங்கெல்லாம் வழிநடத்துகிற கர்த்தர் நம்பிக்கை இழந்து போகும்போது அந்த நம்பிக்கை எனக்கு தந்து கரங்களை வச்சு சொல்லலாமா கரங்களை உயர்த்தி என்ன வேணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாஸ்டர் ஒரு வீடு வேணும் பாஸ்டர் அது வந்து இது போயிடுச்சுன்னா இது இருந்தா அதெல்லாம் தானா வந்துரும் இது வந்துரும் எல்லாமே மகிமையான வாழ்வு ரெண்டாவது என்ன சொல்லுங்க தெய்வீக வாழ்வு தெய்வீக விடுதலை தெய்வீக நம்பிக்கை கடைசியாக பொருளிய தெய்வீக அது என்ன வழிநடத்து விண்மீனை அந்த விண்மீன் நடத்தி கொண்டே இருக்கும்